கைஸ் நீங்கள் நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வேலூரில் இருக்கோம். ஸோ வேலூரில் வந்து ஜஸ்ட்டு ஒரு சும்மா ஒரு ட்ரிப் மாதிரி வந்தோம். இன்றைக்கி நம்ம வந்து வீட்டில் 8 பேருக்கு பிரியாணி செய்ய போகிறோம், சிக்கன் பிரியாணி. ஸோ இப்போ அந்த சிக்கன் பிரியாணி ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு, நான் உங்களுக்கு எப்படின்றத என்னன்றதை காட்டுறேன். ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆம்பூர் ஸ்டைலில் இருக்கும், நீங்கள் ஆம்பூர் ஊரில் போய் சாப்பிட்ற ஸ்டைலில் இருக்கும் பிரியாணி. வெறும் மிளகாத்தூள் மட்டும் யூஸ் பண்ணி கொஞ்சம் லிமிட்டட், ரொம்ப மசாலா போடாமல் லைட்டான காரத்தில் இருக்கும் பிரியாணி. ஸோ இப்போ அந்த பிரியாணி மேக்கிங் போயிட்டுருக்கு, நானும் எங்கள் மாமாவை சேர்ந்து செய்ய போகிறோம். அவர் தான் மெயின் கொக்கு, நான் ஜஸ்ட்டு வீடியோ மட்டும் ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ அந்த இது நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு நான் எப்படி இருக்குது அவுட்புட் எல்லாமே நம்ம பார்ப்போம், என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். செகண்டரி நம்ம ஃபைனலாக அந்த பிரியாணி டேஸ்ட் எப்படி இருக்குது, ஆம்பூர் அளவுக்கு என் மாமா மேட்ச் பண்ணுறாரா இல்லையான்றது தான் இன்றைக்கி டாஸ்க். இன்றைக்கி பார்க்குறோம், சூப்பராக என்ஜாய் பண்ணுறோம். ஓகே, வீடியோவில் பார்க்கலாம். 8 பேருக்கு நம்ம பிரியாணி செய்யறதுக்கு எல்லாமே செட்டப் ரெடி. வெங்காயம், புதினா, தக்காளி எல்லாமே ரெடி. சிக்கனாக வாஷ் பண்ணி மேரினேட் பண்ணிட்டாங்க. அரிசி எல்லாமே ரெடி. ஸோ இப்போ நம்ம வந்து பிரியாணி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் என்னென்ன ஸ்டெப்லாம் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். என் மச்சான் பார்க்குறீங்களா? இதோ இவர் தான் என் மச்சான் இளமாறன். ஹாய் இளமாறன். இவர் வந்து இப்போ புதுசாக சேனல் ஓப்பன் பண்ண போகிறாரு. இவர் சேனல் நேம் வந்து மாறன் டாக்ஸ், MARANTALKS, மாறன் டாக்ஸ். ஹாய் சொல்லடி இளமாறன். ஹாய். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஆனியன் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனியன் எங்கள் மாமா தான் ஆக்சுவலாக வந்து பிரியாணி செய்கிறாரு. இவர் வந்து ஆம்பூர் ஆம்பூர் ஸ்டைலில் பிரியாணி செய்யறதுல எக்ஸ்பர்ட். இவர் அப்படியே எப்படி இது அந்த இந்த ரைஸ் இருக்குல்ல, சீரக சம்பா ரைஸில் லைட்டான ஃப்ளேவரில் ரொம்ப தகட்டாமல் சூப்பராக இருக்கும் இவர் பிரியாணி. 10 இயர்ஸ் மேலே பிரியாணி செய்கிறதுல ஒரு எக்ஸ்பர்ட் இவர். அதெல்லாம் பண்ணிக்கிறோம். நல்லா வதக்கட்டும், வதங்கினாலே உங்களுக்கு என்னங்கிற ப்ராசஸ் பண்ணிக்கிறேன். இந்த பிரியாணி நம்ம செஞ்சு முடிச்சு ப்ளஸ் அவுட் புட்டும் உங்களுக்கு காட்டுறேன், டேஸ்ட்டும் எப்படி இருக்குன்றதை நான் ஃபைனலாக சொல்கிறேன் கைஸ். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறாரு. இது வந்து 50-50 ரேஷியோவில் அரைச்சிருக்காங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஓகே, ஒரு 2 கை அளவுக்கு போட்டிருக்காரு, கொஞ்சம் கொஞ்சமாக ஆஃப் ஆஃப் கையாக 4 வாட்டி போட்டிருக்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அதை வதக்கிட்டு வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வரணும், நம்மளுக்கு அந்த அளவுக்கு வதக்கணும். ப்ளஸ் வந்து இதில் நம்மளுக்கு மசாலா நிறைய நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் திடீர்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 2 வாட்டி 3 வாட்டி கூட சாப்பிட்டா கூட உங்களுக்கு அவ்வளோ ஒன்றும் ஆகாது. ஃபஸ்ட் வந்து மசாலா ஆட் பண்ணாதனால உங்களுக்கு எவ்வளோக்கும் ஒன்றும் ஆகாது. இப்போ ட்ரை பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்காது, பக்காவாக இருக்கும். ஓகே, இஞ்சி பூண்டு போட்டு பேஸ்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இது கொஞ்சம் நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா இதாக வரும். நெக்ஸ்ட்டு தக்காளி போடுவோம், அதுக்கப்புறம் கொரியாண்டர் லீஃப் எல்லாமே போடுவோம். ஸோ அப்போ உங்களுக்கு என்னன்றதை காட்டுறேன். நெக்ஸ்ட்டு தக்காளி போடுறோம் கைஸ், தக்காளி, டொமேட்டோ. எவ்வளோ மாதிரி தக்காளி எவ்வளோ இருக்கும், அது 1/2 கிலோ இருக்குமா? ஹாஃப் கேஜி தக்காளி போட்டிருக்கோம். ஆனியனு ஆனியன் ஒரு 1/2 கேஜி 500-600 கிராம் இருக்கும் ஆனியன். தக்காளி 1/2 கேஜி. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடும்போது மட்டும் நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க, கொஞ்சம் சிம் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் அப்படியே டப்புன்னு என்ன ஆகிடும், அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும் டப்புன்னு. ஸோ தக்காளி போட்டப்பறம் நீங்கள் கொஞ்சம் லைட்டாக ஏற்றிக்கலாம், ஏன்னா தக்காளியில் வந்து கொஞ்சம் வாட்டர் கண்டென்ட் இறங்கும். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை, அவ்வளோ அடி பிடிக்காது. ஸோ தக்காளியாக நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும், ரெண்டுமே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக ஆகணும், அப்போ தான் வந்து பிரியாணி டேஸ்ட்டாகவே இருக்கும். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி மசாலா போட போகிறோம். ஸோ அதெல்லாம் நல்ல பேஸ்ட் மாதிரி இதாகிடுச்சு. ஒரு 3 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 3 ஸ்பூன் வந்து இது தனி மிளகாத்தூள், ஆச்சியோ இல்லைனா சக்தி நீங்கள் ரெண்டத்தில் ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். 1, 2, and 3 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க கைஸ். ஓகேங்களா, அதுக்கப்புறம் சால்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த நேரத்தில் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ சால்ட்டாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா முன்னாடியே சால்ட் ஆட் பண்ணால் ரொம்ப உங்களுக்கு தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் வந்து இப்போயே சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு 2.5 கை அளவுக்கு உப்பு, கல் உப்பு போட்டிருக்கோம். Thank you.
சொல்லுவாங்க. இது நல்லா வந்து இதாகட்டும், கொஞ்சம் அந்த மசாலாவோட வாசனை போட்டோம் அது வரைக்கும் நல்லா ஃப்ரை ஆகும். அது வரைக்கும் அப்படியே விட்டுருவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் தான் ஆட் பண்ண போகிறோம். இதை கொஞ்ச நேரம் ஃப்ரை ஆகிட்டோம்னா சிக்கன் ஆட் பண்ண மாதிரி பார்ப்போம். இதுக்கப்புறம் இது இருக்குல்ல கோரியாண்டர் லீஃபா சிக்கனுக்கும் நெக்ஸ்ட்டு. ஓ சிக்கனும் போட்டு ஃப்ரை பண்ணது கடைசியாக தான் கோரியாண்டர் லீஃப் வாங்க. ஓகே ஓகே நம்ம பார்ப்போம் இது ஃப்ரை ஆகட்டும். இப்போ முதல்ல சிக்கன் ஆட் பண்ண போகிறோம். இது வந்து 2 kg சிக்கனு. ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 kg 1 kg டு 1100 grams போடுறோம். ஏன்னா 8 பேருன்றதுனால 1 kg பார்த்திங்கன்னா ஒரு 6 persons சாப்பிட்லாம். 8 பேருன்றதுனால ஒரு 100 grams சேர்த்து போட்டால் கரெக்டாக இருக்கும். ஸோ லெக் பீஸோட சேர்த்து நம்ம சிக்கன் பீஸும் போட்டாச்சு. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கும் இது நல்லா கொஞ்சம் இதானதுக்கப்புறம் கடைசியாக தான் நம்ம பார்த்திங்கன்னா இது போடப்போகிறோம், புதினாவும் கொத்தமல்லியும். ஓகே ஓகே இது நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நம்ம இது மிக்ஸ் ஆகிட்டோன்னே புதினா போடும் போது நம்ம பார்ப்போம். ஓகே நம்மளும் செய்கிறோம் கைஸ் நம்மளும் பிரியாணி எக்ஸ்பர்ட் தான். நம்மளும் நிறைய பிரியாணி செஞ்சுருக்கோம். கொஞ்ச நாள் இவ்வளோ நம்ம ஹோட்டலாம் வச்சுருந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் எடுத்துகிட்ருக்கேன். எங்கள் மாமா அளவுக்கு இல்லைனாலும் நம்ம பண்ணுறது இதுதான் நல்லா வரும்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம். ஆல்மோஸ்ட் இப்போ சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு ஒரு 90%. இப்போ வந்து நம்ம கீயும் கொத்தமல்லி கருப்பு புதினாவும் ஆட் பண்ண போகிறோம். நம்ம ஒரு 100 to 120 ml கீ ஆட் பண்ணிடுறோம் இப்போ கையில். ஆனால் கீ போடுறது தான் அந்த பிரியாணி அந்த ஃப்ளேவர் வரும். ப்ளஸ் வந்து இப்போ அந்த இந்த 2 லீஸும் வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ அந்த 2 லீஸும் நம்ம ஆட் பண்ணிடுறோம். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ரைஸ் ஆட் பண்ண வேண்டியது தான். ஏன்னா ஆல்மோஸ்ட் சிக்கன் இதாகிடுச்சு. ஏன்னா நெக்ஸ்ட்டு தண்ணி ஆட் பண்ணணும். என்ன மேட்டர்னா சிக்கனில் வந்து கொஞ்சம் தண்ணி வரும். ஸோ முதல்ல நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் இதாகும். ஸோ இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு சிக்கன் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆன ஜூஸ் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் தேவைப்படுற தண்ணியை ஊற்றிட்டு ரைஸ் போட்டிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் அண்ட் பாஸ்மதியில் செய்யும் போது பார்த்தீங்கன்னா 1:2 ratio இருக்குதுங்க. இதை நம்ம செய்ய பார்த்து சீரக சம்பவம். ஸோ இதில் தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் பிடிக்கும். இது ஒன்று 1:1.5 போட்டுக்கோங்க. நம்ம வந்து இப்போ எக்ஸ்ட்ரா 4 glass தண்ணி ஊற்றுறோம். நம்ம மொத்தம் 7 glass ஊற்றிருக்கணும். ஆனால் ஒரு 3 glass தண்ணி பார்த்திங்கன்னா இந்த சிக்கன்லேருந்து இப்போ இதுலேருந்தே வந்துருக்கோம். ஆனால் நம்ம மசாலா ரெடி பண்ணும்போது ஸோ இப்போ நம்ம 1.5 ஊற்றிருக்கோம். 4 glass தண்ணி ஊற்றிருக்கோம். ஓகேங்களா. ஸோ இது நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வந்தப்புறம் நம்ம ரைஸை போட்டு தம் போட வேண்டியது தான். ஓகே ஓகே கைஸ் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த நேரத்தில் நம்ம வந்து ரைஸ் போட்டால் பக்காவாக இருக்கும். ஓகே நம்ம ரைஸ் நல்லா போட்டாச்சு. இது ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே ஸ்மெல்லு பயங்கரமாக இருக்குது. பிரியாணி ஸ்மெல்லு இன்றைக்கி செம்ம வேட்டாக இருக்குது போல். ஆம்பூர் ஸ்டைல் பிரியாணி. ஓகே இது எப்போ தம் போடலாம்? இன்னும் ஒரு 3 minutes கழிச்சு. இன்னொரு 3 minutes கழிச்சு நம்ம தம் போடுவோம். தம் போடும் போது இந்த தட்டு நம்ம மேலே வச்சுட்டு மேலே கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஊற்றி நம்ம தம் போட்டுக்கலாம். அது தம் போட்ட அப்புறம் எவ்வளோ நேரம் ஆகும்? 2 minutes 2 minutes அதுக்கப்புறம் மொத்தமாக இன்னும் நம்மளுக்கு ஒரு 20 நிமிஷத்தில் பிரியாணி கையில் கிடச்சிரும் சார். ஓகே கைஸ் இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ தம் போட போகிறோம். இப்போ இதை ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ தம் ப்ராசஸ். இந்த டைம் தான் இப்போ நம்ம தம் போட போகிறோம். இதெல்லாம் குக் ஆகிடுச்சு. ஓகே நம்ம கொஞ்சம் மேலே தண்ணி சுடு தண்ணியை ஊற்றிட்டு நம்ம இப்போ தம் போட போகிறோம். இப்போ அது என்னன்றதை பார்ப்போம். ஓகே தட்டு வச்சாச்சு. கனெக்ஷன் நம்ம சுடு தண்ணி ஊற்ற போகிறோம். ஓகே சுடு தண்ணி ஊற்றுறோம். இப்போ
ஏன்னா சுத்தனி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு ஹீட் இதாகாது. ஸோ தம் ப்ராப்பராக ஆகும். ஓகே, சுடுத்தண்ணி ஊற்றியாச்சு. சைடில் வந்து லைட்டாக உங்களுக்கு புகை வரும். ஸோ அப்போ வந்து தம் இதாகுதுன்னு அர்த்தம். ஸோ இன்னும் இது ஒரு கால் மணிக்கு தம் ஆகும். தம் ஆகிட்டப்புறம் நம்ம எப்படி டேஸ்ட் இருக்குது என்னன்றதை நம்ம பார்ப்போம். ஓகே ஓகே, இப்போ நம்ம பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ தம் ஓப்பன் பண்ண போகிறோம். ஓகே, பக்கம் ரெடி ஆகிடுச்சு. சீரக சம்பா பிரியாணி கைஸ் பக்காவாக இருக்குது, சூப்பராக. இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் நம்ம. சூடாக இருக்குல்ல மழு. ஓகே, இப்போ நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதோட பிரியாணி வேறு லெவலில் இருக்குது. ஓகேங்களா, பீஸ் பார்த்தீங்கன்னா எப்படி வந்துருக்கு பாருங்கள். ஸோ நல்ல சாஃப்டாக இருக்குது. ப்ளஸ் வந்து ஆம்பூர் பிரியாணி டேஸ்ட்டு வந்துச்சா இல்லையான்னு கேட்குறீங்களே, ஆம்பூர் பிரியாணி பெட்டராக இருக்குது. ஏன்னா அவங்க பல்காக பண்ணுவாங்க, அது பல்காக பண்ணால் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். பட் ஆனால் இது லிமிட்டடாக பண்ணணும் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் பர்ஃபெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இதே நாங்கள் போட்ட போர்ஷனே நீங்கள் போட்டு ட்ரை பண்ணிங்கன்னா ஆம்பூர் பிரியாணி ஸ்டைலில் இது பண்ணலாம். வேலூரில் செஞ்ச ஆம்பூர் பிரியாணி ஆல்மோஸ்ட் ஆம்பூரும் வேலூரும் சேம் டேஸ்ட் தான் வரும். ஸோ நீங்களும் இதே ட்ரை பண்ணுங்கள், ஆம்பூர் பிரியாணி டேஸ்ட்டில் பிரியாணி இது பண்ணலாம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் விலாகில் பார்ப்போம். பை பாய்.